வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. பஸ் ஓடுவது, பள்ளி திறப்பது, தனியார் ஆசிரியர்களுக்கு இனிப்பான செய்தி, நாளை கடைசி, மக்கள் அதிர்ச்சி, சற்று முன் புதிய தளர்வு, இது போன்ற பல முக்கிய செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஒரு 27 மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. ப்ளஸ் ஒன் மாணவர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 9th மார்க் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. அந்த மீதமுள்ள 11 மாவட்டங்களில் இப்போதைக்கு சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 6வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு மாணவர் சேர்க்கை பணி வந்து இன்று முதல் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தகங்கள் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு உடனடியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லை. கல்வி தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக தான் வந்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு ஸ்கூல் ஓப்பன் இல்லை, ஆனால் வந்து கிளாஸ் நடக்கும், கல்வி தொலைக்காட்சி மூலமாக நடக்கும், புக் எல்லாமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 10வது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் மார்க் இருக்காது, மாணவர்கள் ஆல் பாஸ் என்று மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் எவ்வளோ இங்கிலீஷ் எவ்வளோ அப்படின்னா இருக்காது, உங்களுக்கு ஆல் பாஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு June 15 தான் கடைசி தேதியாக சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் யாரும் கட்டலனா கட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மின் துண்டிப்பு இதை வந்து தவிர்க்கணும்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க, ஆனால் இந்த முறை இது வரைக்கும் இன்னும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ரீடிங் எடுக்க வரலனா உங்களோட நீங்களே வந்து ரீடிங்கை நோட் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்களே கட்டிக்கலாம். இல்லைனா 2019 மே மாதத்தில் என்ன இது கனெக்ட் பண்ணாங்களோ அதை கூட நீங்கள் கட்டிக்கலாம். நாடு முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்கள், புராதன சின்னங்கள் நாளை மறுநாள் முதல் திறக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். என்ன அப்படின்னா, நிறைய ஆசிரியர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்களாம். அதாவது நான் இந்த பாடத்தை வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் பெயிண்ட் அடிக்கிறேன், இப்போ வந்து நான் சித்தாளா போகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்களாம். ஸோ முதல்வரிடம் பேசி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்கிறாரு. இந்நிலையில் மக்களே ஒழுங்காக அரசின் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றுங்க. சீக்கிரமாக நம்ம வந்து பேருந்து ஓட வைக்கணும், இந்த ஊரடங்குக்கும் கொரோனாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும், பள்ளியை திறக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து சற்று முன் அறிவித்துள்ளார். ஸோ கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது, மக்களே ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குறைஞ்ச உடனே நம்ம வந்து பொது போக்குவரத்தை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நம்மளுக்கு வந்து இப்போ 14,000 கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அதுக்கடுத்த ஊரடங்குக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த தளர்வுக்கு புதுசாக பஸ் தளர்வு அறிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாவட்டத்துக்குள் முதல்ல மாவட்டத்துக்குள்ளே மட்டும் ஓடுற மாதிரி அந்த 27 மாவட்டங்களுக்கு.